the atomic bomb. வெல்கம் பேக் டு நிகல் ஃபேக்ஸ். நான் உங்கள் நிகழ் இன்றைக்கி என்னென்னா ஒரு சூப்பரான ஒரு டாப்பிக் பற்றி பேச போகிறோம். இது என்னன்னு சொல்லி பார்த்தா, இந்த தீபாவளி வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு அக்கேஷனாக இருக்கும். இதை விட ரொம்ப முக்கியமாக என்னென்னா, பப்ஜி ஃபேன்ஸுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஹாப்பினஸ்ஸாக இந்த தீபாவளி கொடுக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா தீபாவளி அப்போ பப்ஜியை வந்து திருப்பி கொண்டு வர போகிறா தான் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துட்டுருக்கு. அதை பற்றி ஃபுல் வீடியோ தான் இது. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேட்டிவ் நியூஸ் கிடைக்கும் நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு போசாந்திக்கினா மறக்காம சப்ஸ்கிரைப் எடுத்துருங்க. அது பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். பப்ஜி வந்து எதுக்கு இந்தியாவில் பேன் பண்ணப்பட்டுச்சு? பப்ஜி வந்து இப்போ பர்சனல் டீட்டெயில்ஸ்னால் வந்து சைனா கவர்மெண்ட்டுக்கு வந்து அது வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. அதனால வந்து பப்ஜியை வந்து பேன் பண்ணாங்க இந்தியாவுக்கும் சைனாக்கும் நிறைய நடக்கிற அந்த இதில் யுத்தத்தில். ஸோ இது வந்து திருப்பி ஒரு என்ட்ரி கொடுக்குமான்னு சொல்லி நிறைய ஃபேன்ஸ் இதுக்குன்னு சொல்லி பப்ஜிக்குன்னு ஒரு 1.8 பில்லியன் ஃபேன்ஸ் வந்து இந்தியாவிலே மட்டுமே இருக்காங்க. அவ்வளோ பேர் இதில் செம்ம அடிக்டாக இருக்காங்க. அப்படி உள்ள பீப்புள்ஸ் இருக்கும்போது இந்த இது வந்து இந்த ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக வந்து மொத்தமாக இது ஷட் டவுன் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து என்னாச்சுன்னா, இப்போ டெக் அரன்ச்சின்னு சொல்லிட்டு அவங்களோட ரிப்போர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விளையாட்டு கேம் டெவலப்பர் அப்படின்னு சொல்கிற மைக்ரோசாஃப்டோட இப்போ வந்து டென்சன் வந்து இணைஞ்சிருக்கு, ஒரு ஒப்பந்த மாதிரி போட்டிருக்கு. டென்சன்ட்டும் மைக்ரோசாஃப்ட்டும் சேர்ந்து அந்த பப்ஜியோட இதை வந்து அகெயின் வந்து ரீலான்ச் பண்ணுற மாதிரி அவங்களோட இதில். இப்போ வந்து மெயின் காரணமே பப்ஜியை ஃபஸ்ட்டு பேன் பண்ணதுக்கு இங்கே உள்ள டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து சைனா இந்த கவர்மெண்ட்டுக்கு போகிற மாதிரி அப்படின்னு சொன்னனால்தான். இப்போ மைக்ரோசாஃப்ட்டுன்றது ரொம்ப மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக இருக்குது. ஸோ அந்த நிறுவனத்தில் வந்து நிறைய வந்து ஷார்ட் அவுட் பண்ணி ஒரு ப்ராப்பரான சேஃப்டி ப்ரிகாஷன் இல்லாமல் அவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு இதனால திருப்பி அது லான்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் இது லான்ச் ஆச்சுன்னா மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்ல தொண்டு நிறுவனம்ன்ற மாதிரி இருக்கும்ல. சின்ன கேம்ஸ் இது பப்ஜியை வச்சு மட்டுமே இப்போ வந்து ஃபவுஜின்னு சொல்லிட்டு ஒரு கேம் வந்துச்சு. இதுக்கு ஆல்டர்னேட்டிங்காக ஒரு கேம் வந்துச்சு. அக்ஷய் குமார் வந்து இந்தியா வர்சஸ் சைனாவுக்கு உள்ள மாதிரி ஒரு கேம் மாதிரி சொன்னாப்புல அந்த இது வந்து இதுக்கு ஆல்டர்னேட்டாக வந்துச்சு. இந்த பப்ஜியில் மட்டுமே 15 மில்லியன் யூசர்ஸ் இருக்காங்க. ஸோ லாயல் யூசர்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்போது அது திருப்பி வந்துச்சுன்னா இப்போ ஃபவுஜி மேலே இன்வெஸ்ட் பண்ண நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து நிறைய கேள்விக்கு இதாக போடுற மாதிரியும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பப்ஜியோட பிளேயர்ஸை தவிர்த்து மற்றபடி மற்ற கேம் டெவலப்பர்ஸுக்குனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி தான். ஏன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கிங் அரைவ் ஆகிற மாதிரி தான். ஸோ நம்ம பொறுத்துன்னு பார்க்க முடியும் எப்படி இந்த இதை வந்து கொண்டு வர்றாங்க, என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க. நம்மளோட ப்ரைவசி டீட்டெயில்ஸ்னால் வெளியே போகாமல் இந்தியா சர்வருக்குள்ளேயே போகிறது மாதிரி என்ன மாதிரி எஃபெக்ட்ஸ் பண்ணுறாங்கன்றத நம்ம பொறுத்துருந்து பார்ப்போம். இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். ஹாவ் அ நெக்ஸ்ட் டே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.